நியாயமும் நீதியும். ஆகாதவன் மேல் வரும் நியாய தீர்ப்பு நிறைவேற பார்ப்பீர். நியாயமும் நீதியும் உம்மை ஆதரிக்கும். யோபு இப்போது நெருக்கத்தில் இருப்பதற்கான காரணத்தை எலிகு அவருக்கு சொல்லுகிறார். யோபு ஆகாதவன் மேல் வரும் நியாய தீர்ப்பு நிறைவேறுவதை பார்க்கிறார். யோபுவின் உண்மையான சுபாவம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவருடைய மூன்று சிநேகிதரும் அவரை துன்மார்க்கர் என்றும் மாய்மாலக்காரர் என்றும் சொல்லுகிறார்கள். யோபு தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆனால் அவருக்கு இதுவரையிலும் தேவனிடத்திலிருந்து ஒரு பிரதி உத்தரமும் வரவில்லை. தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள யோபு தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்த வேண்டும். ஆனால் யோபுவோ தேவனுடைய நீதியோடு தன்னுடைய நீதியை ஒப்பிட்டு பேசுகிறார். தேவனுக்கு முன்பாக யோபு தன்னை தாழ்த்தவில்லை. இது நிமித்தமாய் யோபு தனக்குத்தானே ஒரு துன்மார்க்கனை போல இருக்கிறார். தன் மீது வந்திருக்கிற தேவனுடைய நியாய தீர்ப்பை யோபு பார்க்கிறார். எரிகு இதை பற்றி சொல்லும் போது ஆகாதவன் மேல் வரும் நியாய தீர்ப்பு நிறைவேற பார்ப்பீர் என்று சொல்லுகிறார். மூல எபிரேய பாஷையில் இந்த வாக்கியம் நீர் துன்மார்க்கருக்கு வரும் நியாய தீர்ப்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர் என்று பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. எலிகு யோபுவிடம் மேலும் சொல்லுகையில் நியாயமும் நீதியும் உம்மை ஆதரிக்கும் என்று சொல்லுகிறார். மூல எபிரேய பாஷையில் இந்த வாக்கியம் நியாயமும் நீதியும் உம்மை பிடித்திருக்கிறது என்று பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நீதியினாலும் நியாயத்தினாலும் யோபுவுக்கு இப்போது பிரச்சனை வந்திருக்கிறது. தனக்கு வந்திருக்கிற நெருக்கத்தை யோபு பார்க்கிறார்.